உயிர் இல்லையா, செத்துருச்சா? இப்பதானா ஆச்சா இல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடிங்களா? ஐயோ, ஓகேங்க, கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைக் செட்டப்பு. இந்த ரைடிங் கேஸ்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ஒரு மாதிரி கம்ஃபர்டே இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும் நினைக்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக. ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா தேருங்க இன்றைக்கி, அதனால் டைம் ஆகிடுச்சு. காலையில் சரி போன வருஷமே தேர் வந்து ஏறாம் பக்கத்தில் போயிட்டு கால் வச்சா தேர் ஏற மாட்டேன். சென்சார் தான் நேற்று கொஞ்சம் காண்டி எடுத்துச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஓகே ஆகிடுச்சு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் போயிட்டு டேங்க் ஃபுல் அடிப்போம். தேர் தெரியும்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. காலையிலே சரியா, காலையிலே செம்ம டிராஃபிக்கு. காலையிலே வந்தாங்க, இங்கெல்லாம் கூட்டம் இவ்வளோ கூட கிடையாது, கம்மியாக தான் இருந்தது. தேர் தான் காட்டுறங்க, அதில் ஏறி இறங்கிட்டேன் ஒரு வழியாக. இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னா செம ஃபன்னாக இருக்கும். இப்படியும் சொல்லவும் இல்லை பண்ணவும் இல்லை, அந்த அளவுக்கு தெரியுது மேலே தெரியல. ஹே, நம்மளா இது ஹெல்மெட்டுக்கும் ஜாக்கெட்டுக்கும் செட் ஆகிடுச்சு. இப்போ வேறு சூப்பர் ரிவ்யூவில் இருக்குங்க, இதை ஃபஸ்ட்டு மாற்றணும். இந்த ரைடிங் கேஸ்லாம் போட்டு ஓட்டினதே கிடையாது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் லேப்டாப்பு அது எதுவும் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிறேன். எனக்கு லேப்டாப் தாங்க பயமாக இருக்குது, இருக்கிறதுலேயே பெரிய அமௌண்ட் அது தான். ஏன்னா என்னால் திருப்பி திருப்பி வர முடியலங்க, வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பட்டுன்னு பக்கத்தில் ஊர் இருந்துச்சுனா கூட ஒரு டே கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த வாட்டி அப்படி இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி டே டைம் டே பார்த்தீங்கன்னா July 13, 8 ஆகிடுச்சு. 6 மணிக்கெலாம் கிளம்பணும்னு நினச்சேன். ஓகே, ட்ரிப்பு எஃபுல் நான் ஊர் உள்ள தானே இருக்கேன், ட்ரிப் டூவில் இந்த வாட்டி வச்சுப்போம். அப்படியே போக வேண்டியது தாங்க, இதுக்கப்புறம் ஹைவேஸை பிடிச்சாச்சு. எனக்கு வந்து இந்த கொஞ்சம் எல்லாமே டைட்டாக இருக்குங்க, அதுவே கஷ்டமாக இருக்குது. இதுவும் டைட்டாக இருக்குது, க்ளவுஸும் டைட்டாக இருக்குது, ஜெர்க்கினும் கை வந்து இப்படி தான் வருமானம் வேறு தெரியல. ஓகே, நல்லபடியாக போயிட்டு வருவோங்க. எங்கெங்கே போகிறோம் என்ன ஏதுன்றத சொல்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் போயிட்டு அங்கே இருக்கிற ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். திண்டுக்கல்லில் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகிக்கிட்டே போகும். இந்த இடத்துக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா நானே போனதுக்கப்புறம் தான் தம்ப்நெயிலே எங்கே நம்ம எங்கே போயிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தான் தம்ப்நெயிலே வைக்கணும். பார்க்கலாங்க, அதனால் என்ன ஏதுன்றத வந்து எனக்கே தெரியாத போது எதுவும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நேராக திண்டுக்கல் தான் நம்மளுடைய ஸ்ட்ரைட் ட்ரிப். கிட்டத்தட்ட 5.25 மணி நேரம் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் இன்னும் 80 தான் போயிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு பார்த்தா கூட 90, 100 தான் அதிகபட்ச ஸ்பீடாக இருக்கும் நம்மளது. அதை தாண்டி ஸ்பீடு போகிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரைடிங் கேஸு, ஜாக்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மச்சான் அந்த ஃப்ரெண்டு இது. நான் காஞ்சிபுரத்துக்கு போய் எத்தனை வரத்தையும் விலாக் பண்ணேன், பட்டு மைக் பார்த்தீங்கன்னா லைட்டாக சொதப்பிடுச்சு, அதனால் அதை போட முடியல. அதனால் அவனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிடுவோம் இந்த தருணத்தில். பார்க்கலாங்க சேனல் வளருதா இல்லை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலைல பார்க்கும் போது 993 பேர் இருக்கீங்க, அதுவே எனக்கு செம ஹாப்பி. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு சேனலில் கஷ்டப்பட்டதுக்கு கிட்டத்தட்ட அதில் ஒரு 150 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன் கேமிங் வீடியோ. அதுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் வரல. பட் இது ஓகேங்க, இந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நான் அப்படியே போயிட்டு இப்போ எங்கேயும் நிறுத்துற மாதிரி வேறு இல்லை, நான் வேறு போயிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போதைக்கு பிரச்சனை பயம் என்னன்னா லக்கேஜ் பேக் மட்டும். ஏன்னா லக்கேஜ் பேக் வந்து ப்ராப்பராக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ லக்கேஜ் கட்டிக்கிட்டு லேப்டாப் பேக்குக்கு 1 to 10 times போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எனக்கு அந்த ரைடிங் கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் செட் ஆகலை, அதனால் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே போகலாம், போக போக செட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் தாங்க மக்களே, ஏன்னா இதெல்லாம் தான் என்னோடய பெரிய ட்ரிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட என்னோட கணக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவோடு போகிறேன்.
பட் எவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் ஓட்ட போகிறோம்னு சொல்லிட்டு தெரியல. அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா என்ன அது 2000 கிலோமீட்டர் கணக்குனா அவ்வளோக்கு தான் நான் காசு எடுத்துகிட்டு போகிறேன் கையில். இதுவே கையில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய் எடுத்துகிட்டு போகிறேன். 8,000 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கே போயிடும். மீதி இருக்க 2500 ரூபாயில் தான் பார்த்தீங்கன்னா நான் தங்குற ரூமு, என்னோட சாப்பாடு செலவு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும். பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த காசே பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த நவம்பர் வரைக்கும் தான். இது மாதிரி இன்னும் எத்தனை வாட்டி தருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா எதுவும் இல்லாமலாம் ஒன்றுமே போக முடியாது கண்டிப்பாக, 1 ரூபா கூட இல்லாமல் ட்ரிப்புலாம். ஏன்னா எக்ஸ்பென்சிவே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான். பைக்கில் போகணும்னு ஆசைப்பட்றவங்களாம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும் பெட்ரோலை போட்டுக்கிட்டு. அருமை அருமை நாடா இது. பார்த்தா கேஜ் பேக்கு பின்னாடி கழட்டி நிற்கிது. பெட்ரோல் போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபோன்லலாம் பெட்ரோல் ஆச்சு ஊற்றி விட்டாங்க, அது வேறு பயமாக இருக்குது ஏதாச்சும் ஆகிடுமான்ட்டு. பார்க்கந்தான் வந்திருக்கோம், அதுக்குள்ளே ஒரு ஸ்டாப்பிங்கு போட வேண்டியதாக போச்சு. சரி இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாததுங்க. பார்க்கலாம், வண்டி நிறுத்திட்டு முதல்ல கட்டிடுறேன். நான் அப்பயே நினச்சேன் கொஞ்சமாச்சு டைட்டாக கட்டணும்னு சொல்லிட்டு, கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு. ஐயோயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இது டயரில் மாட்டி கிழிஞ்சே போச்சுங்க, கிழிஞ்சே போச்சு. நான் எதிர்பார்க்காதது தாங்குமான்னு வர தெரியல. ஒரு ஒரு ட்ரிப்பில் ஒரு ஒரு மாதிரி சொதப்பல். தெரிஞ்சிருந்தா அப்பயே ஒழுங்காக போட்டிருப்பேன். எனக்கு ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குதுன்னு தான் தெரியல. ஓகேங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மூச்சு வாங்குது ஏன்னு தெரியல, லைட்டாக பதட்டமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படிக்கா போய் கண்டினியூ பண்ணுறங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியாச்சுங்க. இன்னும் கரெக்டாக எத்தனை மணிக்கு எடுத்துன்னு வர டைம் பா, 8:45 இன்னும் 9 கூட ஆகலை. 9வது கரெக்டாக லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அப்போனா கிட்டத்தட்ட நான் ஒரு 200 கிலோமீட்டர் கரெக்டாக முடிச்சிட்டேன் 2 ஹவரில். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டாக எடுத்ததுனால 52 கிலோமீட்டர் ஓடிருக்குங்க. அகைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் க்ராஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக 100 கிலோமீட்டர்ஸ் டே நிற்காமல் போக வேண்டியதுதான். இன்னும் திருச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு 148 கிலோமீட்டர் தான் திருச்சி. திருச்சிக்கு போய் தான் பிரேக் எடுக்க போகிறேன். இன்னும் 140 கிலோமீட்டர் அசால்ட்டாக போய்டும் வண்டி. திருச்சி வரைக்கும் இங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய கூலண்ட் ஆயில் நேற்று பார்த்த நைட்டு அந்த இன்ஜினுக்கு போகிற ஹோஸ்லேருந்து லைட்டாக அப்படி லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. இதால் பிரச்சனை எதுவும் இல்லை, கூலண்ட் ஆயில் மட்டும் அப்பப்போ காலி ஆகிட்டே இருக்கணும், செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஒரு 90-95 வந்துட்டு இருக்குங்க, அப்போ தான் நமக்கும் கரெக்டாக இருக்கும். ஓவர் ஸ்பீடிங் பண்ணலாம் ஆனால் எனக்கு விருப்பம் கிடையாது, வீட்டில் நம்பி அனுப்புகிறாங்க. அதனால் நம்ம ஒரு நம்ம கண்ட்ரோலில் வச்சுப்போம் வண்டியை. ஆனால் லாஸ்ட் டைமே பார்த்தீங்க அப்படின்னா குறுக்கில் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இப்படியும் அப்படி டான்ஸ் ஆடிட்டாங்க. இந்த சைடு அந்த சைடு எந்த சைடு போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டாங்க. அது மாதிரி ரெண்டு ஆகிடுச்சு லாஸ்ட் டைம் போகும்போது, மொத்தம் 3 தடங்கள் ஆகிடுச்சு. ஆனால் எதுவும் ஆகலை, இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் சேஃபாகவே போகலான்ட்டு தாங்க. திருச்சிக்கு போயிட்டு இல்லை திருச்சிக்கு முன்னாடியே இன்னொரு 100 கிலோமீட்டர் போயிட்டு கூட ஏதாச்சும் சாப்பிட்ணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் அடுத்து நம்ம பாடிக்கு தெம்பு கிடைக்கும், அடுத்து கண்டினியூ பண்ணலாம். அப்படியே போகிறேங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சிடுச்சு. 150 கிலோமீட்டர் இதோட கம்ப்ளீட் ஆகுதுங்க. பஸ்ஸு எடுத்துக்கிச்சு. பஸ்ஸு எடுத்துட்டாலே உங்களுக்கு உடம்புலாம் அப்படியே பாடிலாம் சுத்தமாக வீக் ஆகிடும். அதனால் முதல்ல போய் சாப்பிட போகிறேங்க. இந்த கடை வந்தாலும் சரி, அதில் தண்ணி பாட்டில் வேறு ஆகணும். ஏன்னா காலையில் எழுந்து அவ்வளோ நேரம் போயிட்டு அங்கே 2 மணி நேரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன் சாமி பார்க்கறதுக்காக. அப்படியே வீட்டுக்கு வந்து காஃபி மட்டும் குடித்தேன், காலையிலேருந்து தண்ணி கூட ஒன்று குடிக்கல. டைம் பார்த்தீங்கன்னா 10:10 அது மாதிரிலாம் உடம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு சுத்தமாக செட் ஆகாமல் போயிடும்.
நம்மளுக்கு தான் ஆபத்து. முதல்ல தண்ணியும் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு இப்போ நேரம் ரெஸ்டோ போட்டு கிளம்பணுங்க. வண்டி எப்படி இருக்குது, ஆயில் கம்மியாக தான் என்னன்றத வர செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இங்கே பார்த்தது கிளம்பணுமே. ஆனால் அப்புறம் பசி வந்துருச்சு அப்படின்னா நான் நானாக இருக்க மாட்டேன், என்ன பேசுகிறேன்றதுன்னு தெரியாது. அதே வாயெல்லாம் குளர ஆரம்பிச்சிடும். அப்படியே பாடியும் சுத்தமாக வீக் ஆகிடுங்க. இந்த பலூனில் காற்று இறக்கணும் அப்படியே ஆகிடுமோ அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் சாப்பிட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எனர்ஜி அப்படியே ஏற தினைக்கே தெரியும். கொஞ்ச நேரத்தில் கண்ணு கூட மங்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் நிறுத்திடுறேன். அப்படியே பேசிக்கிட்டே 2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டேன். நான் இன்னும் திண்டுக்கல்லே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 196 கிலோமீட்டர் தான், பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரு 1:00 போயிடலாம். நிறுத்தாமல் போனோம் அப்படின்னா ஒரு 2 ஹவருக்கு அதிகபட்சத்தில் பக்கத்தில் போயிடலாங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி லாங்காக அப்படியே பிடிச்சி நிற்காமல் அடிக்கணும் அப்படிதான் இல்லை. ரோடு நம்ம பைக்கு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே அழகாக போகலாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட நிறுத்தினேன், ஒன்றும் முடியல. அடுத்து எந்த கடை வந்தாலும் ஃபஸ்ட்டு நிறுத்தணும். அங்கே நிறுத்திட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனங்க. இது கரெக்டாக பெரம்பலூர் பக்கத்தில் கரெக்டாக இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குது பெரம்பலூருக்கு. க்ளவுஸ் தாங்க செட் ஆகலை, கையெல்லாம் அப்படியே பச்சு மாதிரி பதிஞ்சிடுது. தோசை 2 தோசையும் முடித்தாச்சு 30 ரூபாயில். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு 180 கிலோமீட்டர் தான் இருக்கே மொத்தமாகவே. கொஞ்சம் இந்த கொஞ்சம் குளிர் டைமில் கிளம்பி இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 அது போல் கிளம்பி இருந்தோம்னா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரவுண்டாக ஒரு 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். காலைல சீக்கிரமாக எழுந்து அதனால தாங்க கொஞ்சம் வந்து பசினால் நிறுத்தியாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மெதுவாக போகலாம், அர்ஜெண்ட் கிடையாது. போயிட்டு எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. இப்போ வீட்டுக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, இங்கே இருக்கேன் கிளம்ப போகிறேன் சொல்லிட்டு வண்டி எடுக்க வேண்டி தாங்க. கூலண்டு மட்டும் ஒரு 8 செக் பண்ணிக்கிறேன், கம்மியாக ஆகிருக்கக்கூடாது. ஆனால் கம்மியாக ஆகியிருக்கு. கூலண்டாய் லீக் ஆகிறதுனால இந்த பிரச்சனை வருது. சரி ஓகேங்க, பிரச்சனை இல்லை. கூலண்ட் இருக்குது கொஞ்சம் கையில். இதாச்சு விட்டோமா, ஏர் பர்ஸ் போட்டாச்சு, இது போட்டாச்சு, ஃபாங் வச்சாச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சாச்சு. எதுவும் எடுக்கலை ஃபஸ்ட்டு வெளியில். ஏன் எங்கன்னா நிறுத்தினாலே பயமாக இருக்கும். ஏதாச்சும் நம்ம விட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, எதுவும் மிஸ் ஆகிருக்கான்ட்டு நம்பிட்டு. நம்பிக்கை தானே எல்லாம். அப்படியே போக வேண்டி தாங்க. எனக்கு என்னென்னா இப்போ தாங்க ஒரு ஃபுல் ஃபில் கிடையாது. ஏன்னா ரைடிங் ஷூ கிடையாது, ரைடிங் பேண்ட்டும் இல்லை. ஆனால் ஏதோ சேஃப்டி கேர்ஸ்லாம் போட்டுக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு 75% கிட்ட நம்ம சேஃப்டி கேர்ஸ் போட்டு ஓட்டுறோங்க ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் பார்க்க எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்மலாம் பார்த்தாதாங்க இந்த மாதிரி ரோட்டில், இந்த மாதிரி ஹைவேஸில் வரும்போது. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ஒன்று ஓட்டிகிட்டு போகும்போது தனி ஒரு ஃபீலாக இருக்குங்க. நம்மளும் ப்ராப்பராக எல்லாமே கிளியராக போகிறோன்றத நினச்சி. இப்போதைக்கு லோவாக போனாலே போதும், அர்ஜெண்ட் கிடையாது. என்னதான் சொல்கிறதுனே தெரியல. ரோடு கிராஸும் போது, ரோடு கிராஸ் பண்ணும் போது தான் ஃபோன் வரும் எல்லாம் வரும். பட்னு ரோடை கிராஸ் பண்ணுறது தான் பட்னு கிராஸ் பண்ணி பண்ண மாட்டானுங்க. அப்போ தான் வந்து நின்று ஃபேஷன் ஷோ காட்டுவானுங்க. என்னதான் சொல்கிறதோ. இப்போ பார்த்தீங்கன்னா மயில் செத்து கிடக்குது போலங்க. இப்போ தான் அதான் திருப்பி போகிறேன். மயில் தாங்க, மயிலே தான் நினச்சேன். பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாமா? மயில் வந்து அஃபன்ஸ் என்ன கேட்டால் பாருங்கள், தெரியுதான்னு தெரியல. மயில் காலி, மயில் காலியா காரா? ஐயோ
எப்படினாச்சு? கார் காரனா? ஐயோ, உயிர் இல்லையா? செத்துருச்சா? இப்பதான் ஆச்சா இல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடிங்களா? ஐயோ, ரெண்டாவது ஆகுதாமா? அவ்வளோ காலி. என்ன இப்போ என்ன பண்ணுவாங்க? எடுத்துகிட்டு போயிடுவாங்க தானே? எடுத்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்கண்ணா. அஃபன்ஸ் தானே போட்டுருவாங்க? அது தெரியாமல் தானே பண்ணியிருப்பாங்க. சே, பாவங்க காலி, எதுவும் பண்ண முடியாது. பட்டுன்னு பார்க்க வேற ஏதோ மாதிரி இருந்ததுங்க. அதான் சரி, மயிலாக தான் இருக்கும்னு நினச்சா பார்த்தா மயில் தான். கார் நம்பரை நோட் பண்ணிட்டாங்க. இது தெரி அவங்க தெரியாமல் தான் அங்கே இடிச்சுட்டு போயிருப்பாங்க. வெண்டியும் யாராச்சும் போயிட்டு மயிலை சாவடிப்பாங்களா? அதான் சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆப் இருக்குன்றாரு. என்ன, வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டாங்க. காலியாங்க, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆச்சான். கார்காரன் ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்களா? என்ன பண்ண முடியும்? செக் பாவம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுற அடுத்த ஸ்டேஷன் வரப்போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 200, இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு பெட்ரோல் ஸ்டேஷன் போடலாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல தள்ளுதுங்க. ஓட்டவே போக முடியல. ஏதோ 130-120 போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சரியான காற்று அடிச்சுட்டு இருக்குதுங்க. பெட்ரோல் பங்க்லேயும் அந்த மாதிரி தான். பெட்ரோல் போட்டேன், இப்போ தான் ஒரு 500 இருக்குது. அவங்க அப்படியே டவுண்டாக 5 லிட்டராக போட்டாங்க. 516 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஏ, காற்று தள்ளுதுங்க. சு சுசுன்ட்டு இருங்க. அந்த பைக்காரை காட்டுறான் பாருங்க. அப்படியே பாரு, அவர் 60 தான் போகிறாரு. ஓட்ட முடியல சுத்தமாக. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் தாங்க. மொத்த கிலோமீட்டர் வந்து 300 தெரியல, 360ங்க. 360 இல்லை 370 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா 237 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. 370 தாங்க இருக்குமே. போயிடலாங்க, பிரச்சனை இல்லை. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக லைட்டாக வானம் இருட்டிகிட்டே வருது. இங்கெல்லாம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் மழை பெய்யுதாம்மா. ஃப்ரெண்டு அப்பயே சொன்னான், அது முக்கியமானு சொல்ல மாதிரிட்டேன்ங்க. இப்போ நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கேன், திண்டுக்கலுக்கு. ஓ, போயிட்டு மச்சானை போய் பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்கூலில் காலேஜ் ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். காலேஜ் முடிஞ்சு வர்ஷனா. சரி, அப்படியே போயிட்டு பார்த்துட்டு அவனும் கூட வருவான்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் திண்டுக்கல் ஃபுல்லாகவே அவன் கூட தான் சுற்ற போகிறேன். ஏன்னா இதெல்லாம் ஸ்டார்டிங்கே சொல்ல மறந்துட்டேன். எனக்கு திண்டுக்கல் அந்த போர்டை பார்த்த உடனே தான் உடனே பட்டு ஞாபகம் வருது. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், இன்னொரு 83 கிலோமீட்டருங்க கரெக்டாக திண்டுக்கலுக்கு. இவ்வளோ நேரம் அந்த ஊருக்குள்ளே வந்ததுனால ரோடு சரியில்லைங்க. இப்போ தான் இந்த NH-45 பிடிச்சேன். இப்போ ஒரு காலேஜ் ப்ராஜெக்டுக்காக கொடைக்கானல் தாங்க போனேன். அந்த வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு. வீடியோ எடுத்தேன் காரில் போகும்போது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த நார்மல் ரூட்டை விட்டுட்டு நேராக பைபாஸ்லேயே போயிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா நேராக இந்த ரோட்டில் இங்கே தான் வந்து ஜாயின் ஆச்சு. ஏதோ ஒரு ஊருக்குள்ளெலாம் போயிட்டு நைட் டைமில் செம்மையாக இருந்துச்சு. சரி, அந்த ரோட்டு தான் வரும்னு நினச்சேன். பார்த்தா அது வரலங்க. ஏதோ இந்த மாதிரி ரோட்டில் தாங்க வந்து ஜாயின் ஆச்சு. இதே மாதிரி ரோட்டில் வந்து தான் ஜாயின் ஆனோம். வந்து ஸ்ட்ரைட் ரோடுங்க, அப்படியே நேராக திண்டுக்கல் தான். இன்னும் எப்படி பார்த்தாலும் ஷார்ப்பாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம். திண்டுக்கல்ல போயிட்டே கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ நடுவில் கண்டிப்பாக இங்கே நிறுத்த மாட்டேன். ஏன்னா பெட்ரோலும் இருக்குது. அதனால் நேராக திண்டுக்கலுக்கே போயிடலாங்க. திண்டுக்கலுக்கு போயிட்டு கேஷ்வனுக்கு வேறு ஃபோனை பண்ணி அவனோட லைவ் லொக்கேஷனை வாங்கிட்டு போனோங்க. பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இன்னும் மணப்பாரியே 23 கிலோமீட்டர் நோய் இருக்குது போல். கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. பாட்டி ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. பின்னாடி வண்டி வரல எதுவும் இப்போதைக்கு.
பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. டைம் பார்த்தீங்கன்னா மணி 1:30, இன்னும் 30 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு திண்டுக்கல். கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக கிளம்பியிருந்தோம் அப்படின்னா ஒரு 11 மணி போல் வந்துருக்கலாம் இங்கே. அப்படியே வானம் இருட்டிட்டு வருதுங்க, சுற்றி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ தான் இவ்வளோ நேரம் கழித்து கொஞ்சோண்டு ஜில்லுன்னு காற்றடிக்குது. சுற்றி பார்த்தா அப்படியே மழை தாங்க. நான் இந்த ரோட்டில் எப்பயுமே நைட்டில் தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு, 2 வாட்டி வந்திருக்கேன், 2 வாட்டியுமே நைட்டு தாங்க வந்திருக்கேன்னு. அதனால் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஏன்னா அந்த நாகா ஃபேக்ட்ரி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, இந்த கோதுமை நாகாவில் இருந்து வருது பார்த்திங்க, கோதுமை ரப்பை, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் பிரான்ச் இங்கே தாங்க இருக்குது. இது வந்துட்டாலே திண்டுக்கல் வந்து உடனே வந்துடும், ஏன்னா இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்குமே. பக்கத்தில் வந்தாச்சுங்க, அப்போ ஒரு 165 கிலோமீட்டர்ல, ஐயோ வாய் குளறு, அப்போ ஒரு 165 கிலோமீட்டர்ல நம்ம ஸ்டாப்பிங்கை போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டாப்பிங்கே போடலை, அப்படியே தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 195 கிலோமீட்டர் எங்கேயுமே நிற்கலை. இங்கே பேசிக்கினே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நம்மளை உள்ள அழைக்கிறது. அப்படியே வாங்க திண்டுக்கலுக்குள்ளே போயிடலாம். இப்போது இப்படி போனோமா அப்படி போனோமான்னு வேறு தெரியல, கேட்கணும் வேற. ஃபோன் பண்ணி இப்போ நின்று லொக்கேஷன் அனுப்பிச்சு விட சொல்லணுங்க. இப்போயே ஃபோன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியுங்க இப்போ இந்த ரூட்டு. அப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போனால் காலையில் விடிகாலில் அந்த புதுப்பேட்டையில் அந்த சன்ரைஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த தனுஷ் கத்தியத்தை நிற்கும் போது நாங்கள் விடியோ ஓட்டின்னு வந்துட்டு இருக்கோம். வண்டி ரெடி பண்ணிவிட்டு 80லேயே ஓட்டிட்டு வரோம். திண்டுக்கல் வரும்போதெல்லாம் அப்போ தாங்க அப்படியே சூரியன் அந்த ரோட்டில் வரும்போது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் போய் அப்படியே கொஞ்சம் சூரியன் வருது. செம்மையாக இருந்ததுங்க பார்க்க. ஃபுல்லாக வந்த ரோடு ஃபுல்லாக இருட்டு தான், வந்ததே எங்களுக்கு தெரியாது எப்படி இந்த ரோட்டில் தான் வந்தோமான்ட்டு கூட. அதான் செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எதுவுமே கிடையாது. போட்டுக்கிற சாக்ஸ் டிஷர்ட்டோடு ஓடியான்ட்டேன். இருங்க நான் அவனுக்கு கால் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க, எங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு கேட்டு. இங்கே இது மாதிரி ஃபோனில் மதியானத்துக்கு மேலே பார்த்தனா வானம் இருட்டிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெய்யுதுரா, ஈவினிங்னா நீ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துரு அப்படின்னா அதே மாதிரியே ஆகிடுச்சு. வானம் இருட்டிட்டு வர வருதுங்க. இங்கே ஆலங்கட்டி மழைலாம் பெஞ்சுதுங்க, அந்த கட்டி கட்டியாக பெய்யும் பார்த்தீங்களா, அது பெஞ்சுது. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி மச்சான் உங்கள் ஊர்லலாம் இந்த மழை பெஞ்சுதாடா ஆலங்கட்டி மழைன்றான். இல்லைடா அங்கே பெஞ்சுதாங்க. அப்புறம் வீடியோ அனுப்பிச்சு விட்டான், பார்த்தா அப்படியே ஒன்றும் ஐஸ் கட்டி மாதிரி கிடக்குங்க. ஐஸ் கட்டி தான், அதான் ஆலங்கட்டி மழை. லாஸ்ட் டைம் வரும்போது பஸ் ஸ்டாண்ட் நான் வந்துட்டு உள்ளே ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன் மெயின்லியே, அதே இடத்துக்கே வந்துடுறா அங்கேயே நின்றுட்டு இருக்கேன் நான் அப்படின்னா. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் தான் கேட்கணும். கேப்போம் இவருக்கிட்ட. ஆ பஸ் ஸ்டாண்ட் எப்படிண்ணா போகணும், ரைட்டா? ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான், ஏன்னா லாஸ்ட் டைம் இதே இடத்துல தான் நின்னோம். ஆனால் திருப்பி யூ டர்ன் போட்டுன்னு வந்தால் மாதிரி ஞாபகம், கிளைமேட் ஜில்லுன்னு மாறிடுச்சுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கோட்டை தெரிஞ்சுது, இங்கே அந்த ஃபூட் இருக்குது. சுத்தலாம் அங்கே போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை இந்த வாட்டியாச்சு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாகவே போட்டுருந்தோம். ஏன்னா கொடைக்கானல் இல்லை, இப்போ ஊட்டி போயிட்டு 2 செட்டு எடுத்துகிட்டு வந்தேன், அது போடவே இல்லை, அப்படியே பேக்லேயே இருந்தது. அப்படியே மறுபடியும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து லெஃப்ட்டு, இந்த லெஃப்டாக தான் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிட்டோம் அப்படின்னா ஏன் போர்டே இல்லை, போர்டு இருக்கா நம்ம கண்ணில் தெரியலையா? அதான் போட்டிருக்குங்க, போர்டு மாதிரி போட்டுல பேனரில் போட்டிருக்காங்க. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்தாச்சு. இங்கே தான் இந்த விஜய் சேதுபதி படம்லாம் வேறு எடுத்தாங்க, ஷூட்டிங் அப்போலாம் சொல்லிட்டு இருந்தான் மாப்பிள்ள இங்கே தான்டா இருக்காரு. ஏதோ அவருடைய அசிஸ்டண்ட்லாம் கூட இங்கே ஏதோ மலை ஏதோ கெஸ்ட் ஹவுஸ் இல்லை, என்ன சொல்லுவாங்க, இங்கே ஏதோ ஒரு மலை பேர் சொன்னால், அந்த மலையில் வந்து வருவாங்க சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னாங்க. ஐயோ மச்சானே வந்துட்டான், டேய் நான் இந்த ஊருக்காரன் போல எவ்வளோ மறைச்சின்னு போகிறான் என்ன, எப்படி மச்சான் இருக்கா என்ன மச்சான், டிஸ்பிளேல டிசைன்லாம் செம்மையாக போட்டுக்கிறேன், பேட்மேனா எப்படின்னாக்கா, என்ன வாங்க வந்த கருவாடு வாங்க வந்தியா,
பேட்மேன்ஸ் முள்ளி அடிச்சா மச்சான் டிஸ்பிளேல ஏ சொல்ல வேண்டியதானே வாங்கிட்டு வந்துருப்பேன் ஞாபகமே இல்ல சென்னையில் தானே இருந்தேன் ஜாக்கெட்லாம் வாங்கிறதுக்கு போனேன் அங்கே தான் கடை போயிடலாம் வா ஜூஸ் வேணா குடிக்கலாம் எஸ்டிடி கார்டு வேணுமே அந்த கார்ட் ரீடரு இங்கே தானே மச்சா விஜய் சேதுபதி படம் தாங்க சரியா கார்ட் ரீடர் வேணும்டா கார்ட் ரீடரு அது மட்டும் தான் மச்சா வச்சு நிறுத்த வேணா கடையில் சாப்பிடலாம் ஜூஸ்க்கு ஓகேங்க மச்சா நான் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் ஜூஸை குடிச்சிட்டு போயிட்டான்டா போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க திடீர்னு சேனல் பெருசாகும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க சரி ஓகே ப்ரோ பை ப்ரோ திடீர்ட்டு நான் சொல்கிறேன் ப்ரோ என் சேனல்லாம் அவ்வளோ பெரிய சேனல் இல்லை ப்ரோ நீ பார்த்தா சிரிப்பு ப்ரோன்றான் ப்ரோ நீ ஏன் ப்ரோ அப்படி நினைக்கிற உன் சேனலை கண்டிப்பாக வளர்ந்துடும் ப்ரோ ஒரு நாள் நான் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் ப்ரோ உன் கூட அப்படின்ட்டாங்க மச்சான் கார்ட் ரீடர் மச்சான்